வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டொமக் அல்சரும் அசிடிட்டியும் தான். இது நம்ம ஆயுசுக்கும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம இந்த ஸ்டொமக் அல்சரை குணப்படுத்த போகிறோம். இது ஒரு பெஸ்ட் ரெமெடி கூட நம்ம சொல்லலாம். சிம்பிளான ரெமெடி தான், ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு நான் சொல்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஓமம் பவுட்ரு. இது வந்து ஹிமாலயா பிங்க் ராக் சால்ட், அதாவது ஹிந்து உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜீரா பவுடர். இது வந்து பெருங்காயம். இது வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து இதில் போட்டுடலாம். இது கூட இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் மாதிரி இந்த மோரில் வந்து ப்ரோபயோட்டிக்ஸு, அதாவது லிவிங் பேக்டீரியா, குட் பேக்டீரியா வந்து நிறைய இருக்குது. இது நமக்கு வந்து இந்த அசிடிட்டியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடரில் வந்து உங்களுக்கு ஆன்டி பேசமோடிக் இருக்குது. இது வந்து ஸ்டொமக் அல்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ஜீரா பவுடருக்கு அதிகம். அது கூட நம்ம வந்து ஓமம் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஸ்ட்ரிக்கும் அசிடிட்டியும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து ஓம பவுடருக்கு வந்து அதிகமாக இருக்குது. இது கூட இதில் ஒரு 2 பெஞ்ச் இருக்கிற மாதிரி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து நம்ம தொண்டை புண்ணை வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ரொம்ப அதிகம். அது கூட நம்ம அந்த ஹிமாலயா ராக்ஸ் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லை, வயிற்று வலியும் இது வந்து நல்லா கேட்கும். இதை எப்படி குடிக்கணும், எத்தனை டைம் குடிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டொமக் அல்சரும் அசிடிட்டியும் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது, அன்டைமில் ஃபுட் எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்க, சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால் கூட வந்து நமக்கு ஸ்டொமக் அல்சரும் அசிடிட்டியும் வரும். ஸ்டொமக் அல்சரும் அசிடிட்டி இருக்கிறவங்க வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி 1 கிளாஸும் நைட்டு டின்னருக்கு முன்னாடி 1 கிளாஸும் இதை எடுத்துக்கலாம். இதை மாதிரி கண்டினியூவாக ஒரு 7 நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி தான் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெமெடி தான். இது எந்த சைடு எஃபெக்டுமே இதுக்கு வந்து கிடையாது. இல்லை எனக்கு வந்து அல்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் லன்ச்சுக்கு பிஃபோர் கூட இதை வந்து எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் கூட 1 நாளைக்கு இதை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.